வெல்கம் டு அவர்கே சேர்ந்து கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சூப்பரான ஒரு கேக் தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா பனானா யூஸ் பண்ணி பனானா கேக் தான் நம்ம செய்ய போகிறோம். இன்னும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாட்கள் தான் இருக்குது, நம்மளுக்கு கிறிஸ்மஸ்லாம் வர ஆரம்பிச்சிடும். இப்போவுமே நம்ம வந்து கேக்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா ரொம்பவே அந்த டைமில் நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம பனானா யூஸ் பண்ணி பனானா கேக் எப்படி செய்யலாம் அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டின்னில் வந்து இந்த மாதிரி நல்ல பட்டர் பேப்பரை அப்ளை பண்ணியிருக்கேன். நல்லா வந்து பார்த்திங்கன்னா பட்ரு வந்து ஃபுல்லாக இந்த மாதிரி நான் அப்ளை பண்ணியிருக்கேன். பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சு பார்த்திங்களா, இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணிடுங்க. பட்டர் அப்படி நெய் கூட அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அப்ளை பண்ணி வச்சுக்கிட்டேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நான் ரெண்டு பனானா எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நல்ல பெரிய பனானாவாக ரெண்டு எடுத்திருக்கேன். அதை ஆட் பண்ணிடலாம். இதை வந்து நல்லா மேட்ச் பண்ணிடலாம். அந்த மாதிரி இந்த மாதிரி நல்லா மேட்ச் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 1/2 கப்பு வந்து நம்ம வந்து மெல்டட் பட்டர், நான் வந்து நல்லா பட்டர் வந்து நல்லா மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி நல்லா பெண்ட் பண்ணதுக்கப்புறம் 1/4 வந்து நம்ம ப்ரௌன் சுகர் எடுத்திருக்கேன், அதை ஆட் பண்ணிடலாம். அதாவது நாட்டு சக்கரை நல்லா இந்த மாதிரி கரைஞ்சதுக்கப்புறம் அதே 1/2 வந்து நம்ம வந்து சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் இன்றைக்கி வந்து 2 முட்டை எடுத்திருக்கேன். அதே நல்லா பீட் பண்ணிக்கலாம். நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் அதே 1/2 வந்து பால் மில்க் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் 1/2 கப்பு வந்து நம்ம மைதா மாவு எடுத்துருக்கோம். நல்லா இந்த மாதிரி சலிச்சுக்கலாம். சில்லமன் பவுடர் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 1 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1 டீஸ்பூன் உப்பு. நல்லா எல்லாமே ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா கொஞ்சம் ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணிட்டுருக்கோம். மெல்ல இந்த மாதிரி ஃபஸ்ட்டில் ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கட்டிகள் இல்லாமல் நல்லா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு பார்த்திங்கன்னா பேட்டர் சூப்பராக ரெடி ஆகிட்டு, இப்போ நம்ம ஆல்ரெடி ஒரு ட்ரேயில் வந்து பார்த்திங்கன்னா நான் பட்டர் ஷீட் போட்டிருக்கேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பட்டருமே நான் ஃபுல்லாக சைட்லலாம் அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த பேட்டரை வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக நம்ம ட்ரேயில் விட்டுடலாம். இந்த மாதிரி ஸ்மூத்தியாக இருந்தாலே நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கேக் சாஃப்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எந்த ஒரு மிஸ்டேக் வராது. அவ்வளோதான், நம்ம சூப்பராக விட்டாச்சு. இப்போ நம்ம லைட்டாக டேக் பண்ணி விட்டுடலாம். இந்த மாதிரி ஒரே ஒரு தடவை போதும். டேக் பண்ணி விட்டுட்டு நான் ஆல்ரெடி ஒரு 15 நிமிஷம் நான் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கடையில் கொஞ்சமாக உப்பு போட்டு அதில் ஒரு ஸ்டாண்ட் வச்சு நான் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த பேட்டரை உள்ளே வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். மெல்லா வச்சுட்டு சுடாமல் பார்த்து வைக்கணும். வச்சுட்டு ஒரு மூடி போட்டு மூடிடலாம். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அந்த மூடி வந்து மேலே வந்து நம்மளுக்கு கேக் புஸ்ஸுனாகி ஒட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் திருப்பி வேறு ஒரு தவா வச்சு மூடி வச்சுருந்தேன்.
இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சூப்பராக உப்பி வந்திருக்கு பாருங்கள் கேக்கு. நம்ம ஒரு ஸ்டிக் வச்சு பாத்திரம்லாம் வெந்துட்டாங்க. நம்ம சூப்பராக பெர்ஃபெக்டாக வெந்துட்டு நம்மளுக்கு ஸ்டிக்கில் ஒட்டவே இல்லை. இப்போ நம்ம மாற்றி வச்சிடலாம். நல்லா இது ஒரு மணி நேரம் நல்லா ஆற விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆறினதுக்கப்புறம் நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கேக் எடுத்துடலாம். வெளியில் சைடில் நல்லா சுற்றி எடுத்து விட்டுட்டு லைட்டாக தட்டினாலே வந்து பார்த்திங்கன்னா தன்னாலே நம்மளுக்கு பனானா கேக் சூப்பராக வெளியில் வந்துட்டு பார்த்திங்களா எவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி பட்டர் பேப்பர் நம்ம யூஸ் பண்ணி செய்யும்போது நம்மளுக்கு டின்னில் ஒட்டாமல் நம்மளுக்கு சூப்பராக பெர்ஃபெக்டாக வந்திருக்கு. இப்போ எடுத்துடலாம் பட்டர் பேப்பரை. வாவ், ரொம்ப ரொம்ப பெர்ஃபெக்டாக சூப்பராக வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பார்த்திங்களா எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள் எவ்வளோ ஸ்பாஞ்சாக இருக்குன்ட்டு. இப்போ நம்ம பனானா கேக் கட் பண்ணிடலாம். வாவ், சூப்பராக இருக்குது. அப்படி கட் பண்ணது அப்படி சாஃப்டாக ஸ்மூத்தியாக உள்ள போகுது பாருங்கள். அவ்வளோதான், சூப்பராக நம்மளுக்கு பனானா கேக்கு பெர்ஃபெக்டாக ரெடி ஆகிட்டு சூப்பராக இருக்கும் பாருங்கள். கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் உங்கள் வீட்டில் இதேமாதிரி ட்ரை பண்ணுங்கள். நான் சொன்ன அளவில் செஞ்சு பாருங்கள். உண்மையிலே மிஸ்டேக் வராமல் உங்களுக்கு பெர்ஃபெக்டாக பனானா கேக் வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடும். இப்போ நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். பார்த்திங்களா அந்த ஹோல்ஸ்லாம் வந்து நல்ல சாஃப்டாக சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கையில் சூப்பரான பனானா கேக் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ரொம்ப டேஸ்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நல்லா நம்ம அந்த கடைகளில் வாங்குகிறேன். நம்ம அந்த கடைகளில் வாங்குகிற அதே டேஸ்ட் இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது, ஈஸியாக இருக்கும். நம்ம சட்டுன்னு பண்ணி முடிச்சிடலாம். இதில் டேமேஜோ மிஸ்டேக் எதுவுமே வராது. ரொம்பவே பர்ஃபெக்டாக வந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் நான் சொன்ன அளவில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஆர்கே செஞ்சு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம வேறு ஒரு வீடியோவில் சூப்பராக சந்திக்கலாம். பாய்.